வெல்கம் ஆல். ப்ரீவியஸ்லி போட்டிருந்த வீடியோக்கில் வந்த கமெண்ட், அதுக்கான ரெஸ்பான்ஸாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இந்த வீடியோவில் ஒரு விஷயம், பேக்ரவுண்ட் நாய்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், இது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வர எந்த வீடியோவிலும், அதாவது இதுக்கப்புறம் வர ஒன்று ரெண்டு வீடியோவில் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து எதுவும் இருக்காது, ப்ராப்பராக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட் கமெண்ட், ஆர்இசி காலேஜில் டேப் இல்லைனா லேப்டாப் அலோடான்னு கேட்டிருக்கீங்க. கிளாஸில் வந்து பார்த்தோன்னா, அதாவது காலேஜுக்குள்ளே அலோடு, ஓகேவா? ஸோ கிளாஸில் கிளாஸ் எடுக்கும் போது நீங்கள் டேபோ லேப்டாப்போ யூஸ் பண்ணக்கூடாது, ஓகே? மற்றபடி ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கும் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ ஜென்ரலி உங்களுக்கு இன்டர்வல் லஞ்ச் பீரியட்ஸ்லாம் இருக்கும், ஸோ அந்த டைமில் யூஸ் பண்ணிருக்கலாம். பிஃபோர் 8 o'clock காலேஜ் கேம்பஸ்க்குள்ளே இருந்தீங்க, கிளாஸ்க்குள்ளே இருந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் 3 o'clock யூஸ் பண்ணிக்கலாம், ஓகே? ஏன்னா காலேஜ் முடிஞ்சிடும், நீங்கள் கிளாஸில் வந்து ஒரு 3:45 வரைக்கும் இருக்கலாம், ஆனால் 5 o'clock மேலே இருக்கக்கூடாது, ஓகேவா? ஸோ உங்களுக்கு எதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும், டீமாக சேர்ந்து பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் கிளாஸ் ரூமை, ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா, நீங்கள் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு டைமிங் எதுவுமே கிடையாது, நீங்கள் எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சில காலேஜஸில் டைமிங் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரிக்டான காலேஜஸில் இங்கே டைமிங்கில் எதுவுமே கிடையாது. நீங்கள் ரூம்குள்ளே உட்காந்து நைட்டு 2 மணி 3 மணிக்கு யூஸ் பண்ணாலே யாரும் வந்து கேட்க மாட்டாங்க. ப்ரோ, ஆர்இசியில் ஒரு நாளைக்கு எத்தனை பீடியர், ஈச் ஆஃப் த பீடியரோட டைமிங் கேட்டிருக்கீங்க. ஒரு நாளைக்கு 7 பீடியர், ஃபஸ்ட் பீடியரோட டைமிங் வந்து காலையில் 8 o'clock to 9 o'clock, செகண்ட் பீடியர் 9 to 9:50, அதுக்கடுத்து 9:50 10:10 வரைக்கும் ப்ரேக், ஓகே? 10:10 லெவல் ஓ கிளாக் வரைக்கும் ஒரு பீடியர், லெவல் 2 லெவல் 50 வரைக்கும் ஒரு பீடியர், ஓகேவா? ஸோ உங்களுக்கு கிளாஸை பொறுத்து, செக்ஷனை பொறுத்து லெவல் 50க்கு உங்களுக்கு லஞ்ச் பீடியர் வரும். அப்படி இல்லாட்டி சில செக்ஷன் இல்லைன்னா நீங்கள் செமஸ்டர் மாறும் போது உங்களுக்கு லெவல் 50லேருந்து 12:40 வரைக்கும் கிளாஸ் இருக்கும், 12:40லேருந்து 1:20 வரைக்கும் பிரேக் இருக்கும், ஓகேவா? ஸோ இது ஒரு பேட்டர்ன் இருக்குது. அதாவது உங்களுக்கு லெவல் 50க்கு லஞ்ச் இருந்தது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு 12:30க்கு கிளாஸ் ஆரம்பிக்கும், ஓகேவா? ஸோ 12:30லேருந்து 1:20 வரைக்கும் ஒரு கிளாஸு, 1:20லேருந்து 2:10 வரைக்கும் ஒரு கிளாஸு, 2:10லேருந்து 3 o'clock வரைக்கும் ஒரு கிளாஸ், ஓகேவா? ஸோ இதோட கம்ப்ளீட் ஆகுதா? 4 lunch 4 hour, ஓகேவா? ஆஃப்டர் லஞ்சு 3 hours. இது வந்து ஒரு பேட்டர்ன். இன்னொரு பேட்டர்ன் வந்து என்னென்னா, இந்த காலையில் இந்த பிரேக் அப்புறம் சொல்கிறேன், ஓகேவா? சரி, பேசிக்கிலேருந்தே சொல்கிறேன். 8 o'clock 9 o'clock வரைக்கும் ஒரு பீடியர், 9 to 9:50 ஒரு பீடியர், 9:50லேருந்து 10:10 வரைக்கும் பிரேக், 10:10லேருந்து 11 o'clock வரைக்கும் ஒரு பீடியர், லெவல்லேருந்து லெவல் 50 வரைக்கும் ஒரு பீடியர், லெவல் 50லேருந்து 12:40 வரைக்கும் அடுத்த பீடியர், ஓகேவா? ஸோ 12:40க்கு முடிஞ்சிச்சுன்னா 12:40லேருந்து 1:20 வரைக்கும் பிரேக் இருக்கும். ஸோ 1:20லேருந்து அகெயின் உங்களுக்கு 2:10 வரைக்கும் ஒரு பீடியர், 2:10லேருந்து 3 o'clock வரைக்கும் ஒரு பீடியர். ஸோ இதுதான் பேட்டர்ன். இந்த ரெண்டு பேட்டர்னை தவிர வேறு எந்த பேட்டர்னும் ஃபாலோ பண்ணல. ப்ரீவியஸ்லி சில டிபார்ட்மெண்ட்ஸுக்கு மட்டும் 11 o'clock பிரேக் இருந்தது, ஓகே? அது வந்து ஈசி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து செகண்ட் இயர்னு நினைக்கிறேன், அந்த டைமில் வந்து உங்களுக்கு பிரேக் இருந்தது. எக்ஸாக்ட்லி சொல்லணும் அப்படின்னா, ஃபோர்த் பீடியர் இருக்குல்ல, அதாவது 11 o'clock லேருந்து 11:50, அந்த ஃபோர்த் பீடியரை தூக்கிட்டு அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து பிரேக் வச்சுட்டாங்க 11 o'clock லேருந்து 11:50 வரைக்கும். ஸோ இந்த மூணு பேட்டர்ன் டிபெண்ட் ஆன் டிபார்ட்மெண்ட் அண்ட் டிபெண்ட் ஆன் செமஸ்டர் உங்களுக்கு மாறிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த மூணு பேட்டர்னில் இந்த கடைசியாக சொன்ன பேட்டர்ன் இருக்குது, 11 o'clock பிரேக். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப ரொம்ப ரேர், ஓகேவா? ஸோ ஒரு செக்ஷனுக்கு தான் வச்சுருந்தாங்க, அதுவும் வந்து பாஸ்ட் 2 இயர்ஸ் பேக் ஏதோ வச்சுருந்தாங்க. இப்போதைக்கு அந்த பேட்டர்ன் இருக்கான்னு தெரியலை. ஸோ ஆனால் பரவலாக இருக்க பேட்டர்ன் வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த ரெண்டு பேட்டர்ன் தான். உங்களோட டவுட் கிளியராக இருக்கும் நம்புகிறேன். ஆர்இசி ஹாஸ்டலில் ஒய்ஃபை இருக்குமான்னு கேட்டிருக்கீங்க. ஒய்ஃபை வந்து ஈச் ஆஃப் த ஃப்ளோருக்கும் இருக்கும், எனக்கு தெரிஞ்சு ரெண்டு ஒய்ஃபை இருக்கும் ஒரு ஃப்ளோருக்கு. அது வந்து 5G தான், நீங்கள் 5G மொபைல் வச்சுருந்தீங்கன்னா 5G ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 550 or 650 MB வரும் பர் செகண்டு. ஸோ 4G வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 30, 28 அந்த மாதிரி வரும், ஓகேவா? ஸோ அப்லோடிங் ஸ்பீட் நல்லாயிருக்கு. அப்பார்ட் உங்களுக்கு வந்து ஜென்ரல் கிளாஸஸ் இருக்கும்ல, ஹாஸ்டல் தாண்டி கிளாஸஸ் கிளாஸஸ்லேயும் பார்த்திங்கன்னா எவ்ரி சிங்கிள் ஃப்ளோருக்கு ஒய்ஃபை இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து எப்படின்னா, உங்களோட ஃபோன் நம்பர் வந்து, அதாவது ஆர்இசி போர்ட்டலில் இருக்கும். ஸோ அங்கே போய் உங்களோட நம்பர் போட்டிங்க அப்படின்னா, ஃபோன் நம்பர் போட்டிங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பருக்கு ஒரு நாளைக்கு 1 GB இருக்கும். நீங்கள் 2 SIM வச்சுருந்தீங்கன்னா 2 GB யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு மேலே ஆக்சஸ் இருக்காது. மற்றபடி வந்து இருக்கும், ஓகேவா? வந்து இன்டர்நெட் வரும், ஆனால் அதோட இது ஸ்பீடு வந்து KB இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு வந்து நீங்கள் ஏதோ டவுன்லோட் பண்ண ஒரு 100 MB நீங்கள் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து 3 hours கிட்ட டைம் எடுக்கும். ஸோ அதோட ஸ்பீட் சொல்லிட்டேன், ஓகேவா? ஸோ ஆனால் நீங்கள் வந்து அந்த நம்பர் போட்டு யூஸ் பண்ணுறதுக்குல 1 GB, அது ஜென்ரல் 4G நெட், இந்த 3G நெட்டோட கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும், 3G-க்கும் 4G-க்கும் இன்பிட்வீனில் இருக்கும். அதாவது நெட்ஒர்க் சொல்லலாம், அதோட ஸ்பீடுக்காக நான் இந்த ஜி எடுத்துக்கிட்டேன், ஓகே? CSBS-க்கு வீடியோ போடுங்க, ஆல்ரெடி பண்ணியாச்சு வீடியோ டீட்டெயிலாக. ஸோ ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா, ஆர்இசியில் டீச்சர்ஸ் வந்து எந்த லாங்குவேஜில் எடுப்பாங்கன்னு கேட்டிருக்கீங்க. அது டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்டாஃப், உங்களுக்கு வந்து புரியலை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து தமிழில் கேட்டிங்கன்னா தமிழில் சொல்லித்தருவாங்க. வெறும் இங்கிலீஷில் மட்டும் சொல்லித்தரது டீச்சர்ஸ்லாம் இல்லை, உங்களுக்கு வந்து தமிழ் இங்கிலீஷ் வந்து ரெண்டுமே கமெண்ட் பண்ணி தான் சொல்லித்தருவாங்க. உங்களுக்கு லாங்குவேஜ் பேரியர் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த ஸ்டாஃப் கிட்ட சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி டீச் பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் தங்கிலீஷில் தான் டீச் பண்ணுவாங்க, தமிழும் இங்கிலீஷும் கலந்து கலந்து தான் இருக்கும். ஸோ மற்றபடிலாம் எப்படி, அவ்வளோதான்.
ஃபஸ்ட் இயருக்கு ஃபஸ்ட் டே காலேஜ் அப்போது ஆர்ஈசி ஐடி கார்டு இல்லாமல் எப்படி பஸ் டிரைவர் இல்லைனா பஸ்ஸில் ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்கீங்க. ஸோ பஸ் டிரைவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆர்ஈசி ஸ்டூடெண்ட்டாக பார்த்து ஏற்றுறது அந்த மாதிரிலாம் கிடையாது. ஓகேவா, ஜென்ரலி நீங்கள் அந்த காலேஜ் இப்போது வந்து ஸோ ஓகே என்னோடய ஃபஸ்ட் இயர் நான் சொல்கிறேன். ஓகே, நான் ஃபஸ்ட் இயரில் லேட்டர் என்ட்ரி. ஓகேவா, ஸோ வந்து நான் காலேஜ் போகிறேன். ஜென்ரலி நான் எனக்கு ஸ்டாப் தெரியும் எங்கே இருக்கும்னு சொல்லிட்டு நான் ஸோ என்னோடய ஸ்டாப்பில் நான் நிற்கிறேன். ஆர்ஈசி பஸ் வந்துச்சு, நான் ஏறிட்டேன் அவ்வளோதான். ஓகேவா, ஏறிட்டு நான் ஏதோ ஒரு சீட்டில் போய் உட்காந்துட்டு உள்ளே இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் என்னென்னு கேட்கல, உள்ள ஸ்டாஃப் இருப்பாங்க அவங்களும் நீ யார் என்னென்னு எதுவும் கேட்கல, பஸ் டிரைவரும் கேட்கல. ஓகேவா, ஸோ எனக்கு அட்டண்டன்ஸ் வந்து பஸ் உள்ள அட்டண்டன்ஸ் எடுப்பாங்க. அட்டண்டன்ஸ் இந்த சென்ஸ் எப்படின்னா ஒரு நோட்டு வரும், அந்த நோட்டில் வந்து நீங்களே தான் அவங்களோட பேர் எழுதணும், டிபார்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் இந்த என்னது எந்த இயர் அப்படின்னு எழுதணும். ஓகேவா, ஸோ இதுக்கு முன்னாடி இது இல்லை. ஐ மீன் அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு டே போகிறேன்ல இப்போ வந்து, அதாவது என்னோடய ஃபஸ்ட்டு டேக்கு போனப்போ நான் வந்து என்ன சொன்னேன்னா ஜென்ரலி இப்போது நீங்கள் உங்களுக்கு யார் எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஓகே, ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு அட்டண்டன்ஸ் எடுப்பாங்க. ஓகேவா, நான் கடைசியாக இப்போ வந்து ஒரு போன வாரம் வந்து காலேஜ் பக்கம் போயிருந்தேன், எனக்கு ஃப்ரெண்டுக்கு எக்ஸாம் இருக்குன்னு சொல்லிட்டு, ஸோ நான் பாஸ்ட் அவுட். ஸோ அப்போதைக்கு வந்து அட்டண்டன்ஸ் எடுக்கிறாங்க. கேட்டது என்ன சொன்னாங்கன்னா வந்து போன வருஷம், அதாவது உங்களுக்கு முன்னாடி வருஷம் இருக்காங்களே அவங்களோட பேட்ச் வந்து ஸ்ட்ரென்த் அதிகமாக இருந்தது, அதனால் பஸ்லாம் ஃபுல்லாக இருக்குது. ஸோ யார் பஸ்ஸில் வர போகிறானே தெரியல, அதனால் வந்து அது போட்டிருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போதைக்கு உங்களுக்கு என்ன அப்படின்னா நீங்கள் எதுவுமே தேவையில்ல. நீங்கள் நிற்கிற ஸ்டாப்பில் ஆர்ஈசி பஸ் வரும், அது வந்து ஆர்ஈசின்னு மேலே எழுதியிருக்கோம். ஓகேவா, ஏசி பஸ் இருக்கும். ஓகேவா, நீங்கள் டிரைவர் கிட்டே கேளுங்க, இது வந்து ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் போதா, ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி போதா, இல்லை அப்படி ஏறுறவங்க யார் கிட்டே கேளுங்க. ஏன்னா ரெண்டு காலேஜ் பஸ்லேயுமே ஆர்ஈசி தான் போட்டிருக்கோம். ஆர்ஈசி ஆர்ஐடியோட பஸ் வந்து ஆர்ஈசி பஸ் வந்து நீங்கள் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா பஸ் வந்து பெருசாக இருக்கும். ஆர்ஐடி பஸ் வந்து லென்த் அதிகமாக இருக்கும், ஹைட்டு கம்மியாக இருக்கும். ஓகேவா, ஸோ நீங்கள் இந்த ட்ராவல்ஸ் பஸ்லாம் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி இருக்கும் ஆர்ஈசி பஸ்ஸு. இந்த அதோட கொஞ்சம் மினியேச்சராக இருக்கிறது வந்து ஆர்ஐடி பஸ். ஓகேவா, ஆனால் ரெண்டுத்துலேயுமே ஆர்ஈசி தான் எழுதியிருக்கும். ஆர்ஈசி பஸ்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிராண்ட் வேணால் சொல்கிறேன், நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த கார் கையாக இருந்தீங்கன்னா தெரியும், டாட்டா அசோக் லைன்லேண்ட் மட்டும்தான் ஆர்ஈசியில் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, ஆர்ஐடியில் வந்து ஈச்சர் யூஸ் பண்ணுறாங்க, மற்ற மாதிரி அந்த பிராண்டை கொண்டு வரலாம் அவங்க. ஓகேவா, ஸோ நீங்கள் இதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம். அப்படி இல்லை நீங்கள் டிரைவர்கிட்டயோ இல்லை அங்கே கூட நிற்கிற பசங்ககிட்ட கேட்டிங்கன்னா அவங்க வந்து இது ஆர்ஈசி போதும் ஆர்ஐடி போதான்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா ஆர்ஈசிக்கும் ஆர்ஐடிக்கும் ஆர்ஈசின்னு தான் போட்டிருக்கோம் பஸ்ஸில். ஓகேவா, ஸோ இப்போ தான் சம் ஆஃப் த பஸ்ஸஸ்க்கு ஆர்ஐடின்னு பேட்ச் போட்டிருக்காங்க. மற்றபடி வந்து எதுவுமே இல்லை. நீங்கள் ஏறும் போதும் நீங்கள் யாருன்னு எதுவும் கேட்க மாட்டாங்க, நீங்கள் இறங்கும் போதும் கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால் எதுவுமே பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு ஐடி கார்டு எப்போ தருவாங்கன்னா அரௌண்ட் வந்து ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு தான் உங்களுக்கு ஐடி கார்டே வரும். ஆர்ஈசியில் கரெக்ஷன் லிபரலாக இருக்குமா இல்லைனா வந்து டஃப்பாக இருக்குமான்னு கேட்டிருக்கீங்க. கரெக்ஷன் இந்த சென்ஸ் வந்து ரெண்டு டைப்பாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து பார்த்தோன்னா இன்டர்னல் கரெக்ஷன், இன்னும் வந்து எக்ஸ்டர்னல் கரெக்ஷன். இன்டர்னல் கரெக்ஷன்னு வரும்போது உங்களுக்கு எந்த ஸ்டாஃப் எடுக்கிறாங்களோ அந்த ஸ்டாஃப் தான் வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஓகேவா, எனக்கு வந்து ஒரு அஞ்சு ஸ்டாஃப் இருக்காங்கன்னா அஞ்சு ஸ்டாஃபில் வந்து ஒரு மூணு பேர் லிபரலாக பண்ணுவாங்க, ஒருத்தவங்க ஈஸியாக பண்ணுவாங்க, இன்னொருத்தவங்க டஃப்பாக பண்ணுவாங்க. இப்படி தான் கரெக்ஷன் இருக்கும். ஓகேவா, ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறினே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் அனந்த டிபார்ட்மெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் கிருஷ்ணா தானே, நீங்கள் வந்து ஈசி டிபார்ட்மெண்ட் எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க என்கிட்ட. இப்போ ஈசி டிபார்ட்மெண்ட்டுக்கு அனந்த டிபார்ட்மெண்ட் சப்ஜெக்ட் வரும், மெக்கானிக்கல் வரும், மேக்ஸ் வரும், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம லைஃப் சயின்ஸ் வரும். லைஃப் சயின்ஸ்னால் இந்த பயாலஜி ஓரியன்டாக இந்த பயோமெடிக்கல் வருவாங்க, அப்படி இல்லைனா வந்து ஃபுட் டெக் டிபார்ட்மெண்ட் வருவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஸ்டாஃப் பேப்பர்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் கொஞ்சம் லிபரலாக இருக்காது. ஓகேவா, ஈசி டிபார்ட்மெண்ட்னா கரெக்ஷன் லிபரலாக இருக்கும். ஓகேவா, ஈஸியாக இருக்காது, லிபரலாக இருக்கும், ஈஸியாக இருக்காது. ஓகே, ஓ ஆவரேஜ் அந்த மாதிரி. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் எவ்ரி சிங்கிள் ஸ்டாஃப் வந்து மாறிக்கிட்டே இருக்கும், அது ஒரு இது இருக்குது. எக்ஸ்டர்னல் கரெக்ஷனை பொறுத்த வரைக்கும் யார் கரெக்ஷன் பண்ணுறானே தெரியாது. உங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃபும் பண்ணலாம், அனந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃபும் பண்ணலாம், யார் பண்ணுறாங்க கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா உங்கள் டிபார்ட்மெண்ட்லேயே அரௌண்ட் வந்து ஒரு 50 ஸ்டாஃப் கிட்டே இருப்பாங்க. ஓகேவா, ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு 50 ஸ்டாஃப் இருப்பாங்க. ஓகேவா, ஸோ அப்படின்ட்டு இருக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு 30 ஸ்டாஃபாக இருப்பாங்க. அப்படின்ட்டு இருக்கும்போது நம்ம வந்து யார் கரெக்ஷன் பண்ணான்னு கண்டுபிடிக்க முடியாது, யார்கிட்ட கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க, அது உங்கள் பேப்பரானு தெரியாது. எப்படின்னா இப்போ நம்ம 10th 12th எக்ஸாம்லாம் எழுதும் போது உங்களுடைய பேரெலாம் இங்கேயும் எதுவும் மென்ஷன் ஆகிருக்காது, பேர் ரெஜிஸ்டர் நம்பர் நீங்கள் யார் ஃபோட்டோ எதுவும் இருக்காதுல, அதே மாதிரி தான் இருக்கும் செமஸ்டர் தான். ஓகேவா, ஸோ லிபரலாக இருக்கா இல்லையான்றதை நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா உங்கள் கேட் எக்ஸாம்லாம் நீங்கள் வந்து தேவையில்லை, அந்த ஸ்டாஃபை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அவங்க லிபரலாக கரெக்ஷன் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்ட்டு. ஆர்ஐடியில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் கேட்டு டீப்பாக வீடியோ போடுங்க, ஆர்ஐடியில் சொன்னதை மாற்றி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. பிரிட்ஜ் கோர்ஸை பற்றி நீங்கள் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். பிரிட்ஜ் கோர்ஸ் வந்து ஏன்னா ப்ரீவியஸ்லி நம்ம பேசியிருந்த போது பிரிட்ஜ் கோர்ஸ்ன்னு தான் சொன்னீங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ வேணும்னு சொல்லிட்டு நான் ஆர்ஈசியில் படித்து முடித்தோம். ஸோ ஆர்ஈசியை பற்றி எனக்கு அதே தெரியும், ஆர்ஈசியில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஆர்ஐடியிலும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே, நீங்கள் எந்த மாதிரி செக்டாரில் கேட்குறீங்க, அகாடமி வச்சு கேட்குறீங்களா, இல்லை ஸ்போர்ட்ஸ் மாதிரி கேட்குறீங்களா, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் கேட்குறீங்களா, அப்படி இல்லைனா காலேஜோடைய பேசிக்கான திங்ஸ் இருக்கும்ல, அதாவது அவங்க பர்சன் எப்படி ட்ரீட் பண்ணுறதா இருக்கணும், பேரண்ட்ஸ் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்றது இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ அதில் வந்து எது உங்களுக்கு எக்ஸாக்ட்லி வேணும்
அப்படின்றத பற்றி சொன்னீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களை வீடியோ மேக் பண்ணேன். ஜென்ரலி டீப்பாக போடுங்கன்னா எனக்கே வந்து என்ன என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஓகேவா? ஏன்னா நான் ஏற்கனவே ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த ரெண்டு வீடியோ டீப்பாக இருக்க மாதிரி தான் போட்டிருக்கேன். எக்ஸாக்ட்லி உங்களோட பாயிண்ட் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஸோ அது அந்த ஓரியன்டாக நான் டீப்பாக பண்ணுவேன், ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து அது ரொம்ப பெட்டராக இருக்கும். எக்ஸாக்ட்லி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்க, நான் சொல்கிறேன். பிரிட்ஜ் கோர்ஸ் வந்து ஆர்ஐசிக்கு தான் எப்பவுமே மோஸ்ட்லி இருக்கும். ஆர்ஐடிக்கு பிரிட்ஜ் கோர்ஸ் இருந்த மாதிரி நான் எதுவும் கேள்விப்பட்டதில்லை இந்த ஏன்னா வந்து பார்த்தோன்னா போன வருஷம் வரைக்கும் அது அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலேட்டர், ஓகேவா? ஸோ கொஸ்டின் பேப்பர் அண்ணா யூனிவர்சிட்டி எடுப்பாங்க, கரெக்ஷன் அங்கே பண்ணுவாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியோட ரூல் பேஸ் பண்ணி தான் காலேஜ் ரன் ஆகும். இப்போ அட்டானமஸ் மாறிடுச்சு. அட்டானமஸ் மாறினவுடனே காலேஜ் அவங்க இஷ்டத்துக்கு பண்ணுவாங்க. அவங்க இஷ்டத்துக்குனா அண்ணா யூனிவர்சிட்டியோட ரூலை வந்து எக்ஸாக்ட்லி ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாதுல. ஸோ வந்து பேப்பர் அவங்களுக்கு கரெக்ஷன் அவங்க பண்ணுவாங்க. ஸோ லீவ் வந்து அவங்களுக்கு எந்த டைம் தேவையோ அந்த டைம் விடுவாங்க. எக்ஸாம் எப்போ தேவையோ அப்போ வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. அப்படின்றதுனால மேபி நீங்கள் போன வருஷத்தை பற்றி விசாரிச்சுட்டு இந்த வருஷம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், ஓகேவா? ஸோ நீங்கள் எக்ஸாக்ட்லி என்ன ஃபீல் பண்ணீங்கன்றது எனக்கு தெரியாது இல்லையா. ஸோ உங்களுக்கு எக்ஸாக்ட்லி என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா நான் அதே ஏற்ற மாதிரி வீடியோ பண்ணுறேன், கண்டிப்பாக பண்ணுறேன். ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் பற்றி சொல்லும் போது ஜென்ரலாக கோர்ஸோட எக்ஸ்பான்ஷன் மட்டும் இல்லாமல் ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டை வச்சு எப்படி ஐடி கம்பெனிக்குள்ளே போகிறது, ஹையஸ்ட்டாக எப்படி பிளேஸ் ஆகிறது, அதுக்கப்புறம் எந்த மாதிரியான கோர்சஸ்லாம் பண்ணலாம், எங்கெல்லாம் இன்டர்ன்ஷிப் பண்ணலாம், அந்த மாதிரி கேட்டிருக்கீங்க. ஸோ நான் ஜென்ரலி கோர்ஸை பற்றி எக்ஸ்பான்ஷனாக வீடியோ போடும் போதே அரௌண்டு 20 நிமிஷத்துக்கு மேலே வந்து புஷ் ஆகிடுது. ஸோ நான் வேணால் ரெண்டு வீடியோவாக மேக் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்ப்பீங்கன்னா எனக்கு வந்து இதில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா வந்து நான் போல் போடுறேன். ஏன்னா ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் தான் என்னோட டிபார்ட்மெண்ட். ஸோ நான் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்டாக சொல்லலாம், 30 மினிட்ஸ்க்குள்ளே மேலே போகலாம். ஸோ எக்ஸாக்ட்லி வந்து நீங்கள் பார்ப்பேன்னா சொல்லுங்கள், நான் வந்து மேக் பண்ணுறேன். ஏன்னா 30 நிமிஷம் பேசி நீங்கள் பார்க்கலன்னா அது கொஞ்சம் எனக்கு நல்லா இல்லை அதனால். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்குற கொஸ்டினுக்கான எக்ஸ்பென்ஷனோட வீடியோ கிடைக்கும். இல்லை உங்களுக்கு வந்து சடனாக வேணும், எனக்கு வந்து அர்ஜென்ட் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் solitude_200 அப்படின்னு என்னோடய பேஜ். ஸோ அந்த பேஜில் நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஆன்சர் வந்து உடனே கிடைக்கும். அதே மாதிரி இல்லை எனக்கு வந்து ஆர்இசி பசங்களோட கொஞ்சம் மிங்கிள் ஆகணும் காலேஜுக்கு முன்னாடி அப்படின்னு தோணுச்சுன்னா ஆர்இசிக்கு வந்து ஒரு குரூப் இருக்குது, அரௌண்ட் அதில் ஒரு 41 பேர் இருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், தேங்க்யூ.